படிக்கப்படும் பொழுது அந்த கல்வி சிந்தனைகள் வந்து இந்த தோண்ட புதையல் மாதிரி தோண்ட தோண்ட வந்து, அதாவது வள்ளுவர் என்ன சொன்னார்னா, ஒண்ணு இந்த தோண்டத்தை மண்ணா தொட்டந்தூரம் மணற்கனி மாதிரி கட்டணை தூரம் அறிவுனவங்க தோண்ட தோண்ட மாதிரி அந்த ஒவ்வொரு வரியுமே வந்து இந்த கல்வியில வந்து ஒரு, அதாவது நம்ம இதான் செய்யணும் சாதிக்கணும் உணர்வு தோண்டும். அது இல்லாம நாய்வால் ஒரு கதை எழுதிக்கிறாங்க, அந்த நாய்வால் கதை வந்து இந்த தொடர்பு கடித்து பற்றல் அப்படின்ற ஒரு ஒரு அதை ஒரு அடிப்படையை கொண்டு எழுதுறாங்க. இங்க இருக்கிற நம்ம குழந்தைகள் 75% குழந்தைகள் அந்த கதையை அப்படியே சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் நிறைய கல்வி சந்தனைகள் எனக்கு உருவதற்கு காரணமாக இருந்த கணவர் மடசமையா அவர்களை வந்து விழாவில் வருக வருகளை மீண்டும் வரவேற்கிறோம். அப்புறம் ஒன்னே ஒண்ணு குறிப்பா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, எங்க முன்னாள் பள்ளியினுடைய பில்டிங் ஓனர் இப்பதான் உட்கார்றார், மிஸ்டர் பிரான்சிஸ். நிறைய பேர் வந்து சிறப்பு பள்ளிகள் இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் இந்த பள்ளியில ஏன் நான் இல்ல சொல்றேன்னா, ஒரு பள்ளி ஆகும் போது பைத்தியத்துக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்க. ஐயா பைத்தியம் எல்லாம் கிடையாது, பைத்தியம்னா 18 வயசுக்கு மேல தான் பைத்தியம் அப்படின்னு. அதுக்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னா, யாரு ஹேண்டிகேப்ப ஊனமான ஹேண்டிகேப் கூட கிடையாது, டேமேஜும் கிடையாது, பிரெயின் டேமேஜ் இல்ல அதுவும் கிடையாது, என்ன மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. ஓ மக்க அப்படின்னாங்க, மக்குன்னு நீங்க சொல்லலாம், மக்கு கூட கிடையாது, அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்ல இந்த மாதிரி பசங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னுவாங்க. எங்களை தேடி ஐயா உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் 6 வருடங்கள் இடம் கொடுத்து, அவர் எனக்கு பில்டிங் ஓனரே கிடையாது, எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், சந்தோஷமா இருப்பாங்க எங்களுக்கு பில்டிங் வரும்போது. மிஸ்டர் பிரான்சிஸ் சார் வந்திருக்கிறாரு, அந்த பள்ளியில நாங்க 6 வருடங்கள் இருந்தோம். நாங்க கூட இப்ப கூட நாங்க போனோம்னா அவரா எங்க போக சொல்லல, நாங்களா தான் போனோம் நல்ல இடத்துக்கு போகும்போது. ஒரு சிறந்த மனிதர், அவர் ஒரு சிறந்த தொழில் அதிபர் கூட சொல்லலாம் அவரை. ஸோ அவரை வந்து அவரை வந்திருக்கிற வரவேற்கிறோம். அடுத்து வந்து ஒரு குழந்தை நல நிருபர் ஐயா வந்துட்டாங்களா? சரி ஐயா மீண்டும் வர வேண்டியது. ஒரு குழந்தை மருத்துவர் வந்து டாக்டர் எம் வி ராமமூர்த்தி எம்டி பீடியாட்ரிஷன் அவர் வந்துட்டே இருக்கிறாரு. அவரும் டாக்டர் பீடியாட்ரிஷன் வந்து ராமமூர்த்தி. இன்னைக்கு எங்க பள்ளி வந்து இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னா, எங்களுக்கு குழந்தை நல மருத்துவர், நரம்பு நல மருத்துவர் எல்லாருமே நாங்கள் டீம் மாதிரி பண்றோம். சைல்ட் டச், அப்பல்லோ ஹாஸ்பிடல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தொடர்பு கிடைச்சது. ஸோ அந்த தொடர்பாடு தான் இன்னைக்கு இந்த பள்ளிகள் நம்ம சிறப்பாக இருக்க காரணம். ஐயா கூட நாங்கள் எங்க பள்ளி வரதுக்கு முன்னாடி, சார் நான் வரதுக்கு முன்னாடி உங்க பள்ளியை நான் பார்க்கணுமே அப்படின்னாங்க. நேத்து வந்து எங்க பள்ளி, இன்னைக்கு விழானா நேத்து வந்து பள்ளியை பார்த்துட்டு போனாரு. அவர் கூட வந்து, சார் நான் வந்து எம்டி படிச்சு, நாங்க டிஎம் படிச்சு நியூரலஜி தான் படிக்க போறேன். நாங்க உண்மையிலேயே நீங்கள் டிஎம் படித்து இந்த மாதிரி குழந்தைகள் டெவலப்மெண்ட் டிசார்டர், இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தரமான ஒரு மருத்துவ சேவை கொடுத்தால் இந்த குழந்தைகள் சாதனை செய்ய முடியும். நீங்களும் இந்த பிள்ளை விழாவிற்கு வந்ததுக்காக நான் மீண்டும் ஒரு முறை வருக வருகளை வரவேற்று இவ்விழாவில் பங்கு கொண்டு விழா குழந்தைகளை வாழ்த்து இருக்கும் அனைவருக்கும் வருக வர வரவேற்கிறோம். மீண்டும் பெற்றோர்கள் நண்பர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை வருகிற வரைவிற்கு நன்றி வணக்கம். இதற்காக மருந்து மலையை எடுத்து வந்து உதவி செய்தவர் அன்றைய மாருதி. இன்றைய மாருதி சேவா நிறுவனம் என்று அழைக்கின்ற இந்த சிறப்பு கல்வி மையமானது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கின்ற குழந்தைகளை எழுப்பி அவர்களும் நாளைய வரலாறு படைப்பதற்கு உரியவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக மாருதி சேவா சிறப்பு கல்வி மையத்தை நடத்தி வருகிற ராமலிங்கம் அவர்களுடைய குறையை கேட்டு நீங்கள் எல்லாம் உண்மையை புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து அடுத்து இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசிப்பதற்காக வருகிறார். மிசா ஆட்சி செய்யாத சேவைகளையெல்லாம் இந்த விசால் ஆட்சி செய்கிறார்கள். இப்பொழுது விசால் ஆட்சி உங்களுக்கு ஆண்டறிக்கை தருவதற்காக வருகிறார்கள். அன்போடு அழைக்க அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் தலைமை விருந்தினர், முக்கிய விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், பள்ளி இயக்குனர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எங்களது சிறப்பு பள்ளி 2008-2009 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை தங்களது முன்னிலையில் வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது சிறப்பு பள்ளி 1999 ஜனவரி திங்கள் 31 நாள் கொளத்தூரில் கம்பர் நகரில் 3 குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. தலைச்சிறந்த மருத்துவர்கள், சிறந்த கல்வியாளர்கள், உளவியலாளர்கள், பல்வேறு பள்ளி இயக்குநர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் பள்ளியின் சிறப்பு விழாவிற்கு வந்து சிறப்பித்தார்கள். தற்போது இப்பள்ளியில் 70க்கும் மேலான மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு கல்வி, சிறப்பு பயிற்சி மற்றும் பல்வேறு சிகிச்சை முறைகளை மிக சிறப்பான முறையில் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியாக நடைபெற்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆசிரியர்கள் இப்பள்ளியின் சிறப்பு கல்வியாளர்கள், உதவி ஆசிரியர்கள், ஆதார ஆசிரியை, டிடிபி ஆபரேட்டர், ஆயா மற்றும் தலைமை ஆசிரியை ஆகியோர் பள்ளி இயக்குனர் திரு எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்களின் மிகச்சிறந்த தலைமையின் கீழ் பணிபுரிந்து கொண்டு வருகிறோம்.
எங்களது பள்ளி காலை 9:30 மணி அளவில் துவங்கி காலை இறைவணக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பிரெயின் ஜிம் செய்யப்படுகிறது. பிறகு பள்ளி மைதானத்திலேயே திங்கட்கிழமை பொன்மொழி சொல்லுதல், செவ்வாய் அன்று பலகுரலில் பேசுதல், புதன்கிழமை பக்தி பாடல்கள் பாடுதல், வியாழக்கிழமை செய்திகள் வாசித்தல், வெள்ளி அன்று தியானம் செய்தல் என சிறப்பு நிகழ்வுகள் அன்றாட செய்யப்பட்டு வருகிறது. வகுப்புகள் காலை 10:30 அளவில் துவங்கி தனிநபர் பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டு வருகிறது. பிற்பகலில் 2:30 மணி அளவில் ஒவ்வொரு நாளும் பாட்டு, ஓவியம், குழு விளையாட்டு, நடனம் ஆகியன குழந்தைகளின் திறன்களுக்கு ஏற்றவாறு கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாலை 3:30 மணி அளவில் மாலை இறைவணக்கம் ஈவினிங் பிரேயர் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து திருக்குறள் உடற்பயிற்சி செய்யப்படுகிறது. பிறகு தேசிய கீதத்தை தொடர்ந்து அன்றைய தினம் ஒவ்வொரு வகுப்பிலும் சிறந்த மாணவ மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவரின் முன்னிலையில் அவர்களுக்கு பாராட்டும் வெகுமதியும் அளிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறது. உதவி காவல்துறை ஆணையர் வில்லிவாக்கம் ரேஞ்ச் பிரியஸ் ராஜேந்திரன் அவர்கள், திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி சி விஜயலட்சுமி அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு அலுவலர் திரு எஸ் மனோகரன் அவர்கள், சென்னை மாவட்ட ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு அலுவலர் திரு ஏ ஜோசப் சேவியர் அவர்கள், நேஷனல் டிரஸ்ட் உறுப்பினர் பேராசிரியர் எம் ரவிச்சந்திரன் அவர்கள், மாநில ஊனமுற்றோருக்கான ஆணையர் அலுவலரின் பணி அமர்த்து அலுவலர் திரு சி ஏ ஆர் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். சாதாரண பள்ளியில் கற்பிக்கப்படும் கல்வி முறையும் சிறப்பு கல்வி முறையும் ஒருங்கே அமைத்த பெற்ற பாடத்திட்டம் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் கற்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். சீர்செய் வகுப்புகளில் பேச்சு பயிற்சி சிகிச்சை மிக சிறப்பாக அளிக்கப்படுகிறது. 10 மாத குழந்தைகளிலிருந்து அதை தங்களுக்கு தெரிவித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அளித்திருக்கிறார்கள். ரோடாக தொடங்கிய பணி இன்று ரோடாக மலர்ந்து கொண்டிருக்கிற இந்தையை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் ஏதோ சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ என்ற எண்ணம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வகுப்பில் நல்ல சாதாரண பள்ளியாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வகுப்பில் 30 மாணவர்கள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியர் ஒரே நேரத்தில் 30 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் கற்பிக்கிறாங்க. ஆனால் தேர்வு என்று வருகிற பொழுது 30 மாணவரும் 100க்கு 100 எடுத்து வெற்றி பெறுவதில்லை. ஒரு மாணவன் 100க்கு 100 வாங்குகிறான், இன்னொரு மாணவன் 10-15 எடுத்து தோல்வி அடைகிறான். இதற்கு என்ன காரணம்? அந்த மாணவன் வேகமாக கற்கிறான், இந்த மாணவன் மெதுவாக கற்கிறான். ஆக வேகமாக கற்பவர்களுக்கும் மெதுவாக கற்பவர்களுக்கும் வேறுபாடு என்னவோ அதுதான் இந்த குழந்தைகளுக்கும். மெதுவாக கற்கிறவர்கள் தனியாக தனி பயிற்சி டியூஷன் எல்லாம் வைத்து அவங்கள் அந்த திறமையை வளர்த்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த குழந்தைகள் மெதுவாக கற்பவர்கள். ஆக அவர்களுக்கு தனி கவனம் தேவைப்படுகிறது. அப்படி அந்த தனி கவனத்தை செலுத்துவதற்காக இயங்குகிற பள்ளி தான் மாருதி சேவா பள்ளி என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போற்போற்கோட்டு மேறு